தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் ஒன் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்து பேமெண்ட் ரூப்போட முடிஞ்ச வித்ராவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காமிக்கிறேன். அதோட ஃபுல் டீட்டெயில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெப்சைட்டு ஆப்பு கலந்தா போல் ஒர்க் ஆகக்கூடிய, அதாவது இன்னும் ஒர்க் ஆகிட்டு பேமெண்ட் தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 வெப்சைட்டு, இது இல்லாமல் ஒரு 4 வெப்சைட்டு பேமெண்ட் ஆப்பு எல்லாம் கலந்த போல் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க, அது என்ன வெப்சைட்டு, எப்படி சைன் அப் பண்ணும், யூஸ் பண்ணும், பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கிளர் கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிள் எழுதி மேலே இருக்கக்கூடிய ஆள் இதை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் தேடி வரும். இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த யுனைடெட் பவர் பேங்க் அப்படின்னு கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் பிக் வின்னர் இந்தியன் கோல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாப்பி ஷேர், இதை பற்றியும் பார்க்க போகிறோம். இது மூணுத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இது மூணுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும். இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சொல்லிடுறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது நாளோட ஃபுல் டீட்டெயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ண எவ்வளோ வரும் எல்லா டீட்டெயில் இப்போயே சொல்கிறேன் லைட்டாக. இருந்தாலும் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க்கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கு, இது நாளத்தோட வீடியோ லிங்க் எல்லாமே லைனாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இதோட பேமெண்ட் ஷூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசுவோம், பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி, நேற்று வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி. 400 சில்லறை வித்ரா கொடுத்தேன், அதில் டேக்ஸ் போக மீதி 364 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. 445 ரூபா வித்ரா கொடுத்தேன். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் தான். மூணு பேமெண்ட் எடுத்திருக்கேன், மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் தான். இது மூணாவது பேமெண்ட்டு. சரிங்களா? இங்கே போட்டிருப்பேன் டெலிகிராமில். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இதுபோல் ஆப்பு, வெப்சைட்டு, பேமெண்ட் ஷூப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் தான் போடுறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 300 ரூபா பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணாத இருக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம்தான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த வெப்சைட்டு பார்த்திங்கன்னா எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணலாம், அல்லது எவ்வளோ நாள் வேணாலும் ஒர்க் ஆகலாம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது, எப்போ வேணால் க்ளோஸும் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டுமே இருக்குதுல்ல. சரி, அதை தவிர்த்து சைனப் போனஸ் 6 ரூபா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் 300 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 11 ரூபா வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களால் ரெஃபர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரெஃபர் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, பண்ணாமலே 6 ரூபா தருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கனாக்கா உங்களுக்கு 70 ரூபா தருவாங்க. சரிங்களா? நான் இதில் 100 ரூபான்னு போட்டேன், தப்பாக போட்டேன், 70 ரூபா தருவாங்க. அதை பற்றி நான் உள்ளே சொல்கிறேன். மினிமத்தில் 100 ரூபா தான். சரி, இப்போ வந்து உள்ள வெப்சைட்டுக்குள்ளே பார்த்துருவோம். இப்போ வந்து புதுசாக ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 12லேருந்து 14 வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு 300 ரூபாதோ இல்லை எவ்வளோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதே சேமில் இருக்கக்கூடிய இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி கிடைக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு 300 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறான்னு வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 11 ரூபா கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி டபுள் ஆகிடும், 22 ரூபா கிடைக்கும். 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபா கிடைக்கும். அந்த 7 நாள் தானவொடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே 11 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். நான் சொல்கிறது 300 ரூபா அது. அதுபோல் நீங்கள் எவ்வளோ பண்ணினாலும் அந்த அமௌண்ட் இது. சரிங்களா? 300 ரூபா நான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுறேன். நான் 300 ரூபா தான் பண்ணேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா பார்த்திங்கன்னா இதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதாவது எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சேனலில் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். முடிஞ்ச எண்டு ஸ்க்ரீன்லையும் தரேன். 300 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் போட்டிங்கன்னா 10 ரூபா 56 காசு வரும், 180 நாளைக்கு ஒர்க் ஆகும் அதில். அதே போல் அடுத்து 800 ரூபா போட்டிங்கன்னா 30 ரூபாக்கிட்ட வரும், 180 நாளைக்கு. எல்லாமே 180 நாளைக்கு தான். அடுத்து 3000 ரூபா போட்டிங்கன்னா 115 ரூபா 44 காசு வரும், அதுவும் 180 நாள் தான். அதுக்கு மேலெலாம் போடாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த சேல்ஸ்ன்னு இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு இதுதான் உங்களுடைய ரெஃபர் லிங்க்கு. இது ரெஃபர் கோடு, ரெஃபர் லிங்க்லேயே ரெஃபர் கோடும் வந்துடும். இப்படி வரலன்னா வந்து பார்த்திங்கன்னா தனியாக காப்பி பண்ணியும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நான் 66 பேரை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷனும் கிடைக்கும். சரிங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் 4200 ரூபாய்க்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது 300 ரூபா பேக் தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே பார்த்துக்கலாம், ஏற்கனவே 21 ரூபாக்கிட்ட எடுத்துட்டேன், இப்போ 63 ரூபா இருக்குது. என் வேலெட்டை பார்த்துருவோம், 31 ரூபா இருக்குது. இப்போ அந்த பர்ச்சேஸில் போயிடுவோம். இப்போ இதை ரிசீவ் கொடுத்துருவோம், 63 ரூபாவை. பார்த்திங்கன்னா இன்கம் கலெக்ட் சக்ஸஸ்ன்னு ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா 94 ரூபா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல, சரிங்களா? 6 ரூபா இந்த இடத்துல ஏறிக்கிட்டே இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணார்னா அது எங்கே இருக்குன்னா இந்த மீ இதில் வந்துட்டு இதில் இன்னவே டாஸ்க்னு இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணினா, அதாவது ஒரு ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணனா 70 ரூபா வரும். அதே போல் ரெண்டு ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணினா 140 ரூபா வரும். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் 350 ரூபா கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசீவ் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ மேலே பார்த்துக்கலாம், 234 ரூபா இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வித்ராவை கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா கொடுக்குறதுக்கு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க்லேயே வித்ரா பண்ணிக்கலாம். பேங்க் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை கார்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேங்க் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க, அப்போ தான் வித்ரா கொடுக்க முடியும். இப்போ இந்த வித்ரா இதை டேபை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ராவில் 100 ரூபா போட்டிருப்பாங்க, 18% டேக்ஸ். 100 ரூபா வித்ரா கொடுத்தீங்கன்னா 82 ரூபா வந்து வரும். 24 மணி நேரம் சொல்லுவாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துடுது எனக்கு பல நேரத்தில், அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமௌண்ட் செலக்ட் பண்ணுவோம், 234 ரூபா அதே கொடுத்துருவோம். இப்போ வித்ரா கொடுப்போம், கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு பாஸ்வேர்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துருப்போம். ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுற மாதிரி தான். அதோட இதெல்லாம் வேலைன்னா பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது. அது மொத்த டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோவில் தான் பார்க்கணும். இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம், கொடுத்துட்டு இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் சக்ஸஸ்னு வந்துடும். ஒருவேளை ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த மை இதில் வந்துட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க, அதே பாஸ்வேர்டு போட்டாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் புது பாஸ்வேர்டு போட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னாலும் நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாளத்தோட பேமெண்ட் இருக்கும் பார்த்துருவோம். மொதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் வின்னர் பார்ப்போம், க்ரீன் எனர்ஜி இதை பார்ப்போம். எல்லாமே நான் இது 4-5 சேர்த்து நேற்று தான் பேமெண்ட் எடுத்தேன். பார்த்திங்கன்னா என்னோடய 6வது பேமெண்ட்டு 1000 ரூபா எடுத்திருப்பேன் பிக் வின்னர் ஆப்பில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 3 இது இருக்குது. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2வது இருக்கக்கூடியதில் மினிமம் வித்ரா 500 ரூபா, 3வது இருக்கக்கூடிய மினிமம் வித்ரா 150 ரூபா தான், சரிங்களா? இதோட 3 லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். இதோட இது பார்த்துருவோம். சைனப் போனஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். அப்புறம் டெய்லி செக் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா கிடைக்கும். ஒரு நாள் 1 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் 2 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் 4 ரூபா கிடைக்கும். அதாவது 3வது நாள் 7வது நாள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி கூட கிடைக்கும். மீதி நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா தான் கிடைக்கும். இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் இன்கம் தராங்க. அதாவது ஒன்று இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விளையாடணும், இது ஒரு கலெக்ட் ப்ரொடெக்ஷன் ஆப்பு, ரீசார்ஜ் பண்ணி விளையாடணும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும். ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தராங்க. அவங்க நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 5 ரூபா தராங்க. டோட்டலாக 15 ரூபா ஆட் ஆகும் உங்களுக்கு. வெறும் கேம் தான் ப்ளே பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமலும் வித்ரா பண்ணிக்க முடியும், ஆனால் கேம் ப்ளே பண்ணி தான் வித்ரா பண்ணிக்க முடியும். மினிமம் வித்ரா 1000 ரூபா இதில், சரிங்களா? இப்போ பார்த்தது இந்த ஆப்பு. இப்போ இந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா 110 ரூபா, டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா 50 காசு தான் பிடிப்பாங்க. இதில் மொதல் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா தான் பிடிச்சிருந்தாங்க, இப்போ 5 ரூபா 50 காசு பிடிக்கிறாங்க. பேமெண்ட் நேற்று வந்த பேமெண்ட் தான் 104 ரூபா 50 காசு. பார்த்திங்கன்னா நேற்றுக்கு எடுத்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன், சைனப் போனஸ் 100 ரூபா தருவாங்க, தினமும் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா ஏர்னிங். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 100 ரூபா வந்து 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும். 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணி சைனப் போனஸ் 100 ரூபாவோட சேர்த்து 300 ரூபா எக்யூப்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பவர் பேங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினமும் 20 ரூபா வரும். ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா உங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 100 ரூபா வரும். அது போக ப்ளஸ் கமிஷனும் வரும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபா சொல்லியாச்சு, அவ்வளோதான் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கோல்டு, இந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கோல்டு ஆப்பு. இது வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த பேமெண்ட் தான், 10 ரூபா 75 பைசா, மினிமம் வித்ரா 5 ரூபா தான். இதில் ஆப்லேயும் பார்த்துக்கலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு, வித்ரா பண்ண உடனே கொடுத்துருவாங்க. என்னோடய 27வது பேமெண்ட் இது, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனப் பண்ணிங்கன்னா 2 ரூபாலேருந்து 5 ரூபா வரையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ண இது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா தராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிமம் வித்ரா 5 ரூபா, பேமெண்ட்டு பக்காவாக கொடுத்துருவாங்க, இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பி ஷாப்பிங், இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டு தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டாவது பேமெண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நெட் தான் வந்தது. பணம் இது பார்த்தீங்கன்னா 276 ரூபா சரிங்களா. வெப்சைட்டோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேஜிலும் பார்த்தீங்கன்னா 276 ரூபா. இது டேக்ஸை பிடிக்க மாட்டாங்க. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பணம் தேவையில்லை சரிங்களா. ஃப்ரீ தான். தினமும் சைனப் போனஸ் 500 ரூபா கொடுத்துருவாங்க. தினமும் பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு ரீசார்ஜ் பண்ணாலும் 25 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். 3 லெவல் ரெஃபர் கமிஷன் கிடைக்கும். அந்த ரெஃபர் கமிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லிங்கை தரேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி அந்த ரெஃபர் கமிஷன் வர வைக்கணும்னு பார்த்துக்குங்க. அப்புறம் ஏர்ன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 30 ஆர்டர் மினிமம் தர 120 ரூபா. 5 நாள் ஒர்க் பண்ணினாலும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. அடிஷ்னலாக இன்னொரு ஆப்பை வந்து கொடுக்குறேன். இது என்னென்னா பேடிஎம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்குக்கான ஆப்பு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல இல்லையா, அவங்களுக்கான ஆப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செல்ஃப் ஏர்னிங் தான் சரிங்களா. நேற்று எடுத்த பேமெண்ட் தான் இதுவும் பார்த்திங்கன்னா 12.5 ரூபா வந்திருக்கு. மினிமம் வித்ர 5 ரூபா தான். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேமெண்ட் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தாலும் தெரியும் 22வது பேமெண்ட்டு. ஆப் வந்து பார்த்திங்கன்னா 7 எலோ. இது பேடிஎம்மில் தான் வித்ரா பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏர்னிங் 10 ரூபா இல்லை 5 ரூபாலேருந்து 10 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபருக்கு 3 ரூபா தராங்க. இதில் வந்து என்ன ஒர்க்னா ஸ்பின்னு குவிஸ் டெய்லி செக்கு ஆப் லைக் போடுறது அந்த இந்த வீடியோவெல்லாம் வரும் பார்த்தீங்களா, டிக்டாக் மாதிரி வீடியோ அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு லைக் போடுறது அது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண முடியும். அதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வித்ரா பண்ண முடியாது. மினிமம் வித்ரா 5 ரூபா பேடிஎம்க்கு சரிங்களா. இதோட வீடியோ லிங்க்கு முடிஞ்ச தரேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரக்கூடிய இது. நேற்று நான் பேமெண்ட் எடுத்த இந்த 6 அப்ளிகேஷன் வெப்சைட்டு சரிங்களா. பேமெண்ட் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க. நன்றி.